ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளிக் கிச்சன். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பொங்கல் சாதம் எப்படி செய்யலாம்னு தான். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா செஞ்சது. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பாஞ்சு பல் பூண்டு வந்து தோல் விரித்து நல்லா நசிக்கலாம். ஒன்றும்பாதிமா நசுக்கி போட்டு ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இது தேவையான அளவு காரம் வந்து ஃபுல்லாகவே காஞ்ச மிளகா தான் போடணும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுதோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, ரெண்டு வெங்காயம், நொறுங்க கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இது தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி, புளி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணியும் இதில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி இதை நுரக்கட்டி வந்தோடனே ஒரு கப்பு அரிசி வந்து கழுவி ஊற வச்சுருக்காங்க, அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டிங்கன்னா பொங்கல் சாதம் ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியான ரெசிபி, நீங்கள் குயிக்காக செய்யலாம். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.